அண்ணாமலை வந்து பெருங்காமல்லூர் வந்து நினைவு இதுக்கு பண்ணாங்க. பெருங்காமல்லூர் வந்து கைரேகை சட்டம் இந்த வாய்ப்புடு சட்டத்துக்கு வந்து நினைவில் இது பண்ணாங்க பெருங்காமல்லூர்ல. அந்த இதுல வந்து அவர் செருப்பை வந்து உள்ள போய் அஞ்சலி செலுத்திட்டு வரப்ப பாத்தீங்கன்னா செருப்பை வந்து ஒரு சிஆர்பி வீரர் வந்து பாதுகாத்துட்டாரு. அது குறித்து பெரிய சர்ச்சை. இதெல்லாம் ஒரு அரசியல்வாதியிடம் இன்னொரு கேட்கிற கேள்வியே கிடையாது. அதாவது கொள்கை ரீதியாக தமிழ்நாடு வளர்ச்சியை பற்றி ஆக்கப்பூர்வமான அரசியல் கேள்விகளை கலந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் கேள்வி கிடையாது. தமிழகத்தில் வந்து பன்னெண்டாம் வகுப்பு பாடப்புத்திலே சனாதனம் வந்து ஒரு நித்திய கர்மம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை படிச்சுட்டு வரணும் வசதி அப்படின்னு சொல்லி என்னுடைய புரிதல், தமிழ்நாட்டில் வழக்கமாக பயன்படுத்துவது அரசியல் மேடையிலே பேசுவது யதார்த்தமாக பேச்சுவாக்கில் கருத்து பரிமாற்றத்தில் சனாதன தர்மம் என்றால் நம்ம ஊரில் எனக்கு புரிந்தது ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை மட்டும்தான் புரியிருக்கிறோம். வடநாட்டில் இதுக்கு வேறு புரிதல் இருக்கலாம், அதோடு நான் ஒன்றும் சர்ச்சை பண்ண விரும்புகிறேன். நம்ம ஊரில் புரிதல் இதுதான். நம்ம ஊரில் சனாதனம் என்று சொல்லும்பொழுது சமுதாயத்தில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் குறிப்பாக ஜாதி ரீதியாக மக்களை ஒதுக்கி அதில் மேல்தட்டு கீழ்த்தட்டு என்று பார்ப்பதை தான் அது குறியிடுகிறது. அதுதான் என்னுடைய புரிதல். வடநாட்டில் வேறு புரிதல் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் நம்மளுடைய யதார்த்தத்தில் இதுதான் என்னுடைய புரிதல். இதைத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒழிக்க வேண்டும் என்று பேசினார். எந்த தனி நபரையோ தனி மதத்தை பின்பற்றுபவரையோ நம்பிக்கையின் ரீதியாக பின்பற்றுபவரையோ பழக்க வழக்கத்தை பின்பற்றுவர்கள் அவர் ஒன்றும் அதை பற்றி தாக்குறதாக எனக்கு படலை. இந்த காலங்காலமாக தமிழ்நாட்டு அரசியல் மேடையில் ஒரு புதிய கருத்து கிடையாது. காலங்காலமாக அரசியல் மேடையில் பொது மேடையில் இது பேசுவது வழக்கம். இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை இது வந்து இங்கே வந்து இருக்கக்கூடாது, அதை குறியிடுவது தான் சனாதனம் என்ற நம்மளுடைய புரிதல். வடநாட்டில் இதுக்கு வேறு புரிதல் இருக்கலாம், அது இருக்கலாம். ஆனால் அவங்க மொழியில் அவங்களுடைய கலாச்சாரத்தில் இதற்கு வேறு புரிதல் இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம் மதச்சார்பின்மை கொள்கையை நாங்கள் பின்பற்றுவோம். சனாதனம் என்ற ஒரு ஒழிப்பு என்ற பெயரில் வந்து ஜாதி வச்சு அரசியல் செய்வதே வந்து திமுக அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இல்லை எல்லா சி ஜாதி அரசியலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஜாதி அரசியல் செய்யும் கட்சி என்று என்னால் சொல்ல முடியும். ஆனால் அவர்களுடைய தலைமை இப்போ தாங்குபவர்களுக்கே எந்த ஒரு ஜாதியோடு அவர்கள் அடையாளம் படுத்துவது கிடையாது. அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த்தே, கலைஞருடைய ஸ்ட்ரென்த்தே அதுதான். கலைஞருடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருந்ததுன்னா அவர் எந்த ஒரு சமுதாயத்தோடும் அவரை அடையாளம் படுத்திட்டு கிடையாது. அதே போல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கும் முதலமைச்சர் அவர்களும் எந்த ஒரு சமுதாயத்தோடு அடையாளப்படுத்திக் கொள்வது கிடையாது. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த குற்றச்சாட்டை வைப்பது என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமான குற்றச்சாட்டாக இருக்கார். அதே மாதிரி இந்த கேள்வி வச்சிருக்கிறாரு, எத்தனை மாவட்ட செயலாளர்கள் தலித் மாவட்ட செயலாளர்கள்? அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதை வைத்து தான் அவர்கள் வந்து நியமிக்கிறார்கள் என்ற எந்த ஆதாரமும் கிடையாது. இதை வந்து என்கிடம் கேட்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த புள்ளி உரத்தை சொல்லி அந்த புள்ளி உரத்திற்கு அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். இதே அவர் வந்து அப்படி அவர் வந்து அவருடைய கட்சியில் அது என்ன பண்ணியிருக்காரு அவர் தான் சொல்லணும். மற்றவங்க கட்சியை பற்றி நான் எப்படி விமர்சனம் சொல்லுவேன்? திமுக வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இதெல்லாம் இந்த ஏசியத்துக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரு தலைமையில் இருக்கும் கூட்டணி இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நான் மீண்டும் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், 39 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் இருக்கும் 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகுது. தாமர பச்சை குத்தாத வரைக்கும் சௌரியம் பார்லிமெண்ட்ல வேலை செய்யறவங்க கையில வந்து தாமரை பச்சை குத்தாத வரைக்கும் அதாவது வெட்டி வச்சாங்களேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏற்கதே இல்லை, முழுக்க முழுக்க அவர்களுடைய அரசியல் கட்சி சார்ந்த சின்னங்களை கொண்டு வந்து ஒரு யூனிஃபார்ம்ல சீருடைகளை திணிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. போய் பார்த்தா தான் பார்க்கணும், இப்போ போட்டோ தான் பார்த்தேன், பார்த்தா பைஜாமா ஜிப்பா மாதிரி இருக்கு, நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்கு, போய் பார்த்தா தான் தெரியுது. திமுக திமுக என்ற சனியை ஒழிஞ்சா தமிழ்நாடு வளர்ச்சி. அது மட்டும் இல்லாம பாஜக வந்துட்டு தேர்தலை ஜெயிச்சா இது காவலர்களுக்கு வந்துட்டு காவி உடை வழங்கப்படும். மக்கள் கவனமாக கூர்மையாக கவனிக்க வேண்டிய கருத்து தான். ஏன்னா அவர்களுடைய உள் நோக்கம் என்ன என்று தெளிவாக சொல்கிறார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வர மாட்டார்கள், தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை வர விட மாட்டார்கள். வந்தால் காவல்துறைக்கு கூட காவி உடையை நாங்கள் வந்து சீருடையாக தருவோம் என்று சொல்வது அவருடைய உள் மனசுல இருக்கும் கொள்கை, அதாவது தெளிவாக தெரிகிறது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு விஷம கருத்து. இந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கிறேன்.
ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அத்தகைய ஒரு 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 வாய்ப்பை அந்த கட்சிக்கு எந்த காலத்திலும் கொடுக்க மாட்டார்கள் என்று முழுமையாக ஒரு ஒரு மாநிலமும் அவர்களுடைய நியாயத்தை தான் எடுத்து வைப்பாங்க. இதுதான் இயல்பு, இதுதான் இயற்கை, இதுதான் எதிர்பார்ப்பு. இல்ல சார், இந்த முதல்வர் கருத்து இருந்தா அவர் ரெண்டு தான் கூட்டணியில பேசுற விஷயமே கிடையாது. இதுக்குதான் காவிரி ஆணையம் இருக்கு, இதுக்குதான் இதுதான் உச்ச நீதிமன்றம் இருக்கு, அதுல போய் தான் தீர்ப்பு. தட் இஸ் நாட் த ஃபோரம். இந்தியா கூட்டணி வந்து இரண்டு மாநிலங்களுக்கு இடையே இருக்கும் பிரச்சனைகளை வந்து பேசுவதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு கிடையாது. அது ஒரு அரசியல் அமைப்பு. இந்தியாவிலே பாஜகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும். நிச்சயமாக இரண்டு மாநிலங்கள் இருக்கும்போது சில வேறுபாடுகள் இருக்கிறது தான் செய்யும். அதை வந்து காவிரி ஆணையத்தின் மூலமாகவும் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக மாநாட்டில் வந்துட்டு வாடிக்கையே நடக்கிறது தான், இன்னும் ஜாஸ்தியாக நடக்கும். எலெக்ஷன் வர வர இன்னும் தமிழ்நாட்டில் வாடிக்கையே நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அது வந்து இது பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம எடுத்துகிட்டு போவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.